இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தமிழ் சினிமா பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி தாங்க அந்த இண்டஸ்ட்ரி ரைடே இருக்கு. நிறைய லிஸ்ட் ஆஃப் லெஜெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் இல்லாத அளவு வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலுமே கிடையாது அப்படின்னு தோணுது. இப்போ ஒரு பெங்காலி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஷியாம் பெனகல் இருக்காரு, சத்யஜித்ரா இருக்காரு, நீங்கள் நிறைய லாங்குவேஜஸில் வந்து எல்லா லெஜெண்ட்ஸோட பட்டியலும் உங்களுக்கு தெரியும். பட் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு லெஜெண்ட், ஏன் ஃபீமேல் காமெடியன் அப்படின்னா அதில் ஒரு லெஜெண்ட், எனி கிராஃப்ட் எடுங்களேன், எனி ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் எடுங்களேன் சினிமாவில் அதில் ஒரு லெஜெண்ட் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிச் லினேஜ் அண்ட் புகழ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் தமிழ் சினிமா. அதுல மறைக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இடத்துல அது ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை அவர் தான் ரூல் பண்ணியிருக்காரு, அவர் தான் மாஸ்டர் இளையராஜா. இளையராஜா அவர்கள் வந்து இதை பண்ணபுரத்துலேருந்து கிளம்பி வராரு, படங்கள் பண்ணுறாரு. இளையராஜா பற்றி நிறைய பதிவுகள் இருக்கு, நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஆனால் அவருக்கு ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பர்ப் பிரதர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கங்கையமரன். கங்கையமரன் என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி வர்சடைல். அவர் சின்ன வயசுலேயே வந்து 20 வயசுலேயே பாட்டு எழுதி அவார்ட்லாம் வாங்கினவர், நேஷனல் அவார்ட். ஸோ பாட்டு எழுதுவார், டைரக்ட் பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, பாடுவார். ஸோ கங்கையமரனோட தவ புதல்வன் வெங்கட் பிரபு அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ மாநாடு படம் ரிலீஸ் ஆக போது ஒரு டைம் லூப்பில் எடுத்திருக்காங்க. எஸ்ஜி சூர்யான் சிம்பு பெரிய சிங்கிள் டேக் ஷாட் இருக்குது, கண்டினியூஸாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் கிடையாது, இது கிறிஸ்டபர்னு ஒரு படம் கிடையாது, இது இன்செப்ஷன் கிடையாதுன்னு அவரே முன்கூட்டி வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். ஸோ வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு ஃபில்ம் மேக்கரை பற்றி தான் இங்கே நம்ம டச் பண்ண போகிறோம். ஏன் இந்த லினேஜை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு வந்து ரொம்ப ஒரு அன்யூஷுவலான டேலண்ட். ஏன் அன்யூஷுவலான டேலண்ட்னா, இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் ஹிம் டு சிமெண்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் வித் சினிமா. அவர் யூகேல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நீங்க அவர் ஆங்கிலம் பேசினது பாத்தீங்கன்னா செம்ம ஸ்டைலா இருக்கும். சோ வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம டக்குன்னு டைரக்டரா மாறினவர், என்ன மாதிரியான ஒரு டேலண்ட் அவர் அப்படின்றத நம்ம லைட்டா டச் பண்ணலாம். அவர் வந்து அவங்க அப்பாவோட நிறைய போய் மேடை கச்சேரிகள் எல்லாம் பாட்டு பாடியிருக்காரு. சோ பிரைமரிலி இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அ சிங்கர். அவர் வந்து செகண்டரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன ரோல்ஸ் நடிச்சிருக்காரு, ஹீரோவா கூட நடிச்சிருக்காரு. சினிமால அவர் பண்ணாத வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட வெங்கட் பிரபு எப்ப தமிழ் சினிமாவோட அந்த ஒரு டெக்ஸ்சரையும் மாற்றினார், அந்த டொனாலிட்டியை மாற்றினார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். 2011 டைப்ஸில் சி வி குமார் மூலமாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து வந்தாங்க தெரியுமா. நாளை இயக்குனர் அது ஒரு பெரிய பங்கு இருக்குங்க தமிழ் சினிமாக்கு. ஒரு பாலாஜி மோகன், ஒரு கார்த்திக் சுப்ராஜ், அதுக்கப்புறம் நம்ம நலன் குமார சுவாமி, அல்ஃபோன்ஸ் புத்திரன், இவங்க மூலமாக தி கோர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த மூமெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு டொமினோ எஃபெக்ட். இப்போ எப்படி மார்வல் அண்ட் டிசி காமிக்ஸ் இப்போ பெருசாக லான்ச் ஆகி பெருசாக படங்கள் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதுக்கான காரணம் பிளேட் அப்படின்ற படம், வெஸ்லி ஸ்னேப்ஸ் நடித்த படம் தான் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. இது கிட்டத்தட்ட அந்த கண்டிப்பா நாங்க டைரக்டராகவே ஆயிருந்திருக்க மாட்டோம். தட் ஃபிலிம் ஷோட் அஸ் தட் யூ டோன்ட் நீட் எ ஃபேஸ் வேல்யூ. தட் ஃபிலிம் ஷோட் அஸ் தட் யாரு வேணா படம் பண்ணலாம் அப்படின்னு. சோ வெங்கட் பிரபு எஸ்ங்க பெரிய குடும்பம் தாங்க, இசை குடும்பம் தான். அவங்க அப்பாவும் பெரியப்பாவும் பண்ணாத சாதனை கிடையாது. ஆனா அவரு ஒரு டைரக்டரா வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப காலகட்டம் தேவைப்படுச்சு. ஏன்னா அவர் தன்னை டைரக்டராகவே பார்க்கல. அப்படிப்பட்ட வெங்கட் பிரபு என்ன பண்ணாருன்னா, ஒரு சின்ன மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணார். அவருக்கு முன்னாடியே இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கிற பிரேம்ஜி அந்த ஃபேமிலிக்கு சம்பாதிச்சு போட்டவர், யுவன் சங்கராஜாவோட ப்ரோக்ராமர் அவர் தான். அவர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஆத்தென்டிக்கா யார் ரேப் பண்ண முடியும்னா அது பிரேம்ஜி தான். ஸோ அப்படிப்பட்ட பிரேம்ஜி வாஸ் தி பிரெட்வினர். வெங்கட் பிரபு வாஸ் ட்ரைங் டு டூ சம்திங் டு மேக் எண்ட்ஸ் மீட். அப்போ தான் அவர் ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணதுனால அவருக்கு டைரக்ஷன் நல்லா வரும்னு சொல்லி அவரோட பாலிய சிநேகிதனான எஸ்பி சரண் சொல்கிறார். பிரவீன் கேள்னு இப்போ 100 படம் எடிட் பண்ணிட்டாரு. அவர், எஸ்பி சரண், வெங்கட் பிரபு இவங்கெல்லாம் ஒரு கேங். தந்த்ரா ஃபிலிம்ஸ் அவங்களும் ஒரு கேங். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னை 6,28,000 ஒரு படம் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டை பேஸ் பண்ண படம் தான். அதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ரிமோட்லி கிரிக்கெட்டை தமிழில் பார்த்தது லகான் டப்பிங் தான். கிரிக்கெட்டை ஒரு மையமாக வச்சு ஒரு படம் நம்ம பார்த்ததே கிடையாது. சென்னை 6,28,000 என்ன மாதிரியான படம்னா, அந்த படம் வந்து புதுசில் எல்லாரும் என்னப்பா டிஎஸ்எல்ஆரில் எத்த மாதிரி இருக்குது, என்னப்பா அது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குது, என்னப்பா அது ஒரு ஃபியூச்சர் ஃபில்ம் மாதிரியே இல்லைன்னு. ஆனால் வாட் த ஃபிலிம் டெட் டு சினிமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் நீங்கள் சலிக்காமல் போய்
ஒரு படம் பார்ப்பீங்க, திரும்ப திரும்ப பார்ப்பீங்கன்னா அது சென்னை 6 லேக் 20. வெங்கட் பிரபு என்ன மாதிரி டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ப்ரைமில் ட்ரைங் டு பிகம் டேரக்டர்ன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அப்போ அவர் முழுக்க முழுக்க யூகேல பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு இந்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈடுபாடு உண்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பண்ண போகிற ஃப்ளேவர் இருக்கு. ஸோ சென்னை 6 லேக் 28 அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா வரலாறுலேயே ஒரு டீசென்டான ஃபாலோ அப் சீக்வல் அப்படின்னா அது வந்து சென்னை 6 லேக் 28 பார்ட் 2 தான். பட் எஸ் அவருக்கும் மேஜர் கன்சிஸ்டன்சி இருந்திருக்கு, அவரும் வந்து தொடர்ச்சியாக ஹிட் படங்கள்லாம் கொடுக்கல. பட் ஹிஸ் ஓப்பனிங் வாஸ் மேசிவ். சென்னை 28 அப்புறம் ஹிட் சரோஜா. ஸோ சரோஜா வந்து ஒரு ஜட்மெண்ட் டே மாதிரி ஒரு 4 கேரக்டர்ஸ், ஆர்டினரி கேரக்டர்ஸ் புட் இன் ஒன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், வாட் வில் ஹேப்பன். ஸோ வெங்கட் பிரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெங்கட் பிரபு திங்ஸ் நான் ஒரு படங்களில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ப்ளூ போஸ்ன்ற கான்செப்ட் அவர் தாங்க கொண்டு வந்தார். அப்புறம் இந்த நிறைய ஃபோர்த் வால் பிரேக்கிங்காக ஜாலியாக பண்ணுவார். ஒரு படத்தில் இஃப் ஐம் நாட் ராங் பிரேம்ஜி, ஏ உங்களை நான் பாட்டில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு, சென்னை 6 லேக் 28 பார்ட் 2 தான் நினைக்கிறேன், உன்னை நான் சாங்கில் பார்க்கவே இல்லையே, இந்த மாதிரி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டெட் பூல் ஸ்டைலில் வந்து தமிழில் படம் பண்ண முடியும்னா அது வெங்கட் பிரபு தான். ஸோ வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஜான்ரா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டோரி வேர்ல்டில் தன்னோட படங்களை கிரியேட் பண்ணுவார். ஸோ சென்னை 28 வந்து கிரிக்கெட் பேஸ் பண்ண படம். மாஸில் பேய் படத்திலே வேறு ஒரு டேரக்ஷனில் போனார். மங்காத்தா ஹேஸ் ஃபில்மாக இருந்தது, அஜித்தோட 50th ஃபிலிம், ஐகானிக்காக அமைஞ்சது. அவருக்கு ஒரு ஹீரோவே தேவையில்லை, ஒரு கேங் ஆஃப் யங்ஸ்டர்ஸை கூட்டு வந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணிட முடியும். பார்ட்டி அது ஒரு படம் டியூ ஃபார் ரிலீஸ். ஸோ இப்போ மாநாடு சிம்புவோட இணைஞ்சிருக்காரு, இது ஒரு டைம் லுக் ஃபிலிம். ஸோ வெங்கட் பிரபு வந்து இந்த ப்ளூ போஸ்ட் கொண்டு வந்தது, இந்த ஃபோர்த் வால் உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவரோட இந்த டைட்டிலிங்கில் இருக்கல, எப்போவுமே டைட்டிலிங்கில் வந்து வெங்கட் பிரபு கேமு, வெங்கட் பிரபு ஹாலிடே, வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ், இப்படி ஏதாவது ஒரு ஃபன் ஒன்று எலிமெண்ட் பிடிப்பார். சரண் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கீழே ஒரு டேக்லைன் ஒன்று வைப்பாங்க, அந்த மாதிரி வெங்கட் பிரபு ஃபில்ம்ன்றதை ரெகுலராக போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக போடுறதும் வெங்கட் பிரபு தான் ஸ்டார்ட் பண்ணார். இப்படி தன்னோட படங்கள் மூலமாக வித்தியாசமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வெங்கட் பிரபு மாநாடில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. மாநாடு டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு டைம் லூப், இப்போ வந்து நீங்கள் ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் நிக் ஆஃப் டைம், அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிக் ஆஃப் டைம் மாதிரி ஒரு டைம் லூப்புக்குள்ளே ஒரு வேண்டேஜ் பாயிண்ட் மாதிரி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த கதையில் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ வெங்கட் பிரபு வந்து யுவன் சங்கர் ராஜாவோட இணைஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஜெனுவனாக ஹிப்ஹாப் தன்னோட படங்கள் மூலமாக இசையை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வெங்கட் பிரபு இசை டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட படங்களில் மட்டும்தான் சில எலிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸை இன்னும் மாநாட்டில் எக்ஸ்ட்ராவே யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ வெங்கட் பிரபு இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஹாவ் திஸ் வெரி யூனிவர்சல் அப்ரோச் ஆன் ஃபிலிம்ஸ். அண்ட் அதே மாதிரி பல டேரக்டர்ஸ்க்கு இல்லாத ஒரு விஷயம் வெங்கட் பிரபு கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நீங்கள் வேலை பண்ணாலே படம் பண்ணிடுவீங்க. அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே தேவ் சம்பவம் மேனேஜ் டு கோன் டு அ ஃபிலிம். அவங்க எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. பாரஞ்சித்துலேருந்து ஆரம்பித்து நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வெங்கட் பிரபு கிட்ட வேலை பார்த்த யாராக இருந்தாலும் சரி உடனே போய் படம் பண்ணிடுவாங்க. ஸோ வெங்கட் பிரபு அஸ் எ டேரக்டர் எஸ் டாப் ஃபார்மில் இல்லாமல் இருக்கலாம், பார்ட்டி ரிலீஸ் ஆகாமல் இருக்கலாம், பட் இப்போ மாநாடு மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து அவர் வந்து நிறைய படங்கள் சைன் பண்ண போகிறாரு, வேறு வேறு ஜானரில் படம் பண்ண போகிறாருன்றது கேள்விக்குறி. ஸோ ஒரு பர்டிகுலர் டேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளால் இவ்வளோ பேச முடியுதுன்னா, உங்களோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் அவங்ககிட்ட நீங்கள் எதெல்லாம் ஸ்பெஷல் எலிமெண்ட்டாக பார்த்தீங்க, அவங்க மூலமாக தமிழ் சினிமாக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு உங்களால் ஞாபகப்படுத்தி பேச முடியும்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் விபி வீடியோ.